அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வந்து மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, 2 முறை நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஜான் பார்டின் அவருடைய பிறந்த தினம் என்று, அமெரிக்க இயற்பியலாளரும் இயற்பியலுக்காக 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே அறிவியலாளருமான ஜான் பார்டின் அவருடைய பிறந்த தினம் என்று, அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலம் மேடிசன் நகரில் 1908ஆம் ஆண்டு பிறந்தார். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே தாய் மரணமடைந்தார். மேடிசன் சென்ட்ரல் பள்ளியில் பட்டப்படிப்பை முடித்தார். மேடிசன் பல்கலைக்கழகத்தில் 1923இல் பொறியியல் பயின்றார். 1908ஆம் ஆண்டு பிறந்தார். விருப்ப பாடங்களான இயற்பியல், கணிதத்தில் முதுகலை ஆராய்ச்சி படிப்பையும் முடித்தார். 1928இல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் பிஎஸ் பட்டமும், 1929இல் எம்எஸ் பட்டமும் பெற்றார். பிட்ஸ்பர்க் கல்ஃப் ஆராய்ச்சி பரிசோதனை கூடத்தில் 4 ஆண்டுகள் புவி இயற்பியலாளராக பணிபுரிந்தார். காந்த ஈர்ப்பு, ஈர்ப்பு விசை மேம்பாடு குறித்த ஆய்வில் ஈடுபட்டார். அதில் ஆர்வம் குறைந்ததால் திடநிலை இயற்பியலில் கவனத்தை திருப்பினார். அது பற்றி ஆய்வு கட்டுரை எழுதினார். ஆராய்ச்சியை முடிக்கும் முன்பே 1935இல் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் ஃபெல்லோவாக நியமிக்கப்பட்டார். நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர்களுடன் அங்கு 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார். உலோகங்களில் பிணைப்பு, மின்கடத்தல், அணுக்கருக்களின் அடர்த்தி குறித்து ஆராய்ச்சி செய்தார். கணிதம் இயற்பியலில் 1936இல் முனைவர் பட்டம் பெற்றார். பெல் ஆய்வுக்கூடத்தில் 1945இல் புகழ்பெற்ற இயற்பியலாளர் குழுவுடன் பணிபுரிந்தார். இந்த குழு குறைக்கடத்தியான டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தது. இந்த டிரான்சிஸ்டர் இன்றைக்கி வந்து செமிகண்டக்டர் வேர்ல்டு லெவலில், உலக அளவில் வந்து பிரபலமாகி வருது. அதுக்கு முக்கியமாக அதை வச்சு டிரான்சிஸ்டர் செய்வாங்க, செமிகண்டக்டரை வச்சு. அந்த செமிகண்டக்டருக்கு தமிழில் வந்து குறைக்கடத்தி. டிரான்சிஸ்டர் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மின்மாற்றி. டிரான்சிஸ்டர்னால் எனக்கு தமிழில் மொழிபெயர்க்க முடியலை இப்போதைக்கு. ஆனால் மொழிபெயர்த்து இருக்குது, இயற்பியல் புத்தகங்களில் பார்த்துக்கலாம். குறைக்கடத்தியான டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தது எந்த குழு? பெல் ஆய்வுக்கூடத்தில் புகழ்பெற்ற, 1945இல் புகழ்பெற்ற இயற்பியல் குழுவோட இந்த ஜான் பார்டின் வேலை பார்க்குறாரு. அந்த குழு வந்து கண்டுபிடிக்கும். இதற்காக 1956இல் வில்லியம் ஜாக்லி வால்டர் பிராட்டன் ஆகியோருடன் இணைந்து நோபல் பரிசு பெற்றார். இன்றைய கணினிகள், அலைபேசிகள் முதல் எண்ணற்ற கருவிகள் அனைத்துமே டிரான்சிஸ்டரால் பின்னி பிணைக்கப்பட்ட மின்சுற்றுகளால் ஆனவையே என்பது குறிப்பிடத்தக்கது. நோபல் பரிசு பெறும் விழாவுக்கு தனது ஒரு மகனை மட்டும் அழைத்து சென்றார். இவ்வளவு முக்கியமான விழாவுக்கு ஏன் அனைவரையும் அழைத்து வரவில்லை என்றார் ஸ்வீடன் மன்னர். அதற்கு இவர், 2வது முறை நோபல் பரிசு வாங்க வருவேன், அப்போது எல்லோரையும் அழைத்து வருகிறேன் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் கூறினார். இயற்பியலில் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆய்வுகளை மேற்கொண்டார். லியோன் என் கூப்பர் மற்றும் ஜான் ராபர்ட் ஸ்ரிப்பர் ஆகியோருடன் இணைந்து அதிவேக கடத்துத்திறன் பற்றிய கோட்பாட்டை உருவாக்கினார். இது இவர்கள் மூவரின் பெயரையும் இணைத்து பிசிஎஸ் தியரி என்று குறிப்பிடப்பட்டது. இந்த மூவருக்கும் 1972இல் நோபல் பரிசு கிடைத்தது. இந்த கோட்பாடு பின்னாளில் பல்வேறு ஆய்வுகளிலும் மருத்துவ துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஜான் பார்டினின் 2வது நோபல் பரிசு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக நோபல் பரிசு வாங்க சென்ற பொழுது மறக்காமல் தன் இரு மகன்களையும் விழாவுக்கு அழைத்து சென்றார். இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அமெரிக்காவில் இவர் பெயரில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சிறந்த ஆராய்ச்சியாளராக விளங்கிய ஜான் பார்டின் 83 வயதில்
1991 ஸ்கிரிப்ட்ஸ் பிறந்த வருஷத்தில் மறைந்து நம்மளை விட்டு நீங்கி போகிறார். இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கிய ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது. நன்றி, வணக்கம்.